ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ஜிஸ் கிளாஸ்ரூம் இன்றைக்கி நம்மளோட கிளாஸ்ரூம் செக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரீப்ரொடக்ஷன் இன் பேக்டீரியா பேக்டீரியோட ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது ஸோ லாஸ்ட் கிளாஸில் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் நியூட்ரிஷன் மெத்தட்ஸ்லாம் ஸோ இந்த கிளாஸில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா லெட்ஸ் கெட் ஸ்டார்டர்ட் ஸோ பேக்டீரியா ரீப்ரொடியூஸ் ஏ செக்வல் ரெண்டு மெத்தர்ட் இருக்குது ஸோ பேக்டீரியா வந்து என்னென்ன மெத்தர்டில் ரீப்ரொடக் பண்ணுதுன்னா ஏ செக்ஷுவல் மெத்தட் அண்ட் செக்ஷுவல் மெத்தட் ஓகேவா ஏ செக்ஷுவல் மெத்தட்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தா பைனரி ஃபிஷனும் கொனீடியா அண்ட் எண்டோஸ்பம் ஃபார்மேஷன் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ஏசெக்சுவல் மெத்தட் பார்த்துடலாம் ஸோ பைனரி ஃபிஷன் பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்னென்ன ஒரு ஒரு டா ஒரு செல் இருக்குன்னா அது ரெண்டாக டிவைடாகி டூ டாட்டர் செல்லாக ஃபார்ம் ஆகுறத என்ன சொல்கிறேன்னா பைனரி ஃபிஷன் நம்மளுக்கு தேவையானா அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன் அதுக்கு என்ன என்ன கண்டிஷன் தேவையோ அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஒரு செல் வந்து டிவைட் டிவைடாகி டூ டாட்டர் செல்ஸாக மாறும் அதே மாதிரி இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து டிவைடு ஃபஸ்ட் அண்ட் ஃபாலோடு பை தி ஃபார்மேஷன் நடக்கும் ஆஃப் தி சிம்பிள் மீ மீடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் ஃபைனல் ரிசல்ட் இந்த செப்பரேஷன் ஆஃப் டூ செல்ஸ் ஸோ இங்கே பாருங்க ஒரே ஒரு செல் இருக்குது ஸோ அந்த செல் ஃபஸ்ட்டு மட்டும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்லியாய்டு வந்து டெவலப் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி வால் ஃபார்மேஷன் வந்து இடையில நடக்கும் ஸோ திட் இஸ் கால்டஸ் பைனரி ஃபிஷன் அப்படி பைனரி ஃபிஷ்னா அந்த ஃபேபர்பிள் கண்டிஷன்னா அது ஒரு செல் டிவைட் ஆகி டூ டாட்டா செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிறக்கூடிய ஜெனெட்டிக் மெட்டீரியல் அதாவது நியூக்ளியர் மெட்டீரியல் டிவைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வால் ஃபார்மேஷன் வந்து நடக்கும் ஸோ தட் இஸ் அஸ் பைனரி ஃபிஷன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ஸ்போம் என்டோஸ்போஸ் ஸோ செகண்ட் பீனு ஒரு ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு திஸ் டயக்ராம் இஸ் கோயிங் டு எண்டோஸ்போஸ் ப்ரொடியூஷன் ஸோ இது வந்து அன்ஃபேப்ரபுள் கண்டிஷனில் இப்போ வந்து எல்லா டைமுமே ஃபேவரபிள் கண்டிஷனாக இருக்குமானா கிடையாது டியூரிங் அன்ஃபேவரபுள் கண்டிஷனில் இந்த பேக்டீரியா ப்ரொடியூஸ் என்டோஸ்போஸ் இந்த என்டோஸ்போஸ் ஆர் ப்ரொடியூஸ்டின் என்னென்ன பேக்டீரியல்னு பாருங்கள் பேசிலஸ் மெகாட்டீரியம் பேசிலஸ் ஸ்பெராக்லஸ் ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பேக்டீரியல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அன் கிளஸ்டடியம் ஸ்பீசிஸ் இதில் எண்டோஸ்போர்ஸ் வந்து திக் வால்டாக இருக்கும் அண்ட் ரெஸ்டிங் ஸ்போர்ஸாக இருக்கும் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது ஜெர்மினேட் அண்ட் ஃபார்ம் பேக்டீரியா ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் எப்படி சீட்ஸ் எல்லாம் வந்து வெயில் காலத்தில் அப்படியே த ம முளைக்காம அப்படியே இருக்கும் இல்லையா மண்ணுக்குள்ளே அதே மழை பெஞ்சிச்சுன்னா புல்லெல்லாம் எவ்வளோ மொழிக்கும் நம்மளுக்கு தெரியாது எங்கடா அதாவது இந்த சீட்ஸ் எல்லாம் அப்படின்னு ஸோ அது வந்து அன்ஃபேவரபுள் கண்டிஷனில் இருந்துச்சு நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன்லாம் மழை கிடச்ச உடனே அதனாகாச்சு வளர ஆரம்பிச்சது கரெக்டாக ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எண்டோஸ்போம் வந்து திக் வால்டாக இருக்கும் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது என்னாகுனா ஜென்மேட்டாகி என்ஸ்போஸ் வந்து ஜெர்மரேட் ஆரம்பித்து நியூ பாக்டீரியா ஃபார்ம் ஆகும் ஓகே ஏ செக்ஷுவல் மெத்தட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செக்ஷுவல் மெத்தட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் த்ரீ டைப்ஸ் இருக்குது அதாவது இன்வால்விங் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூசன் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் ஆப்சன்ட் இன் ஃபே இங்கே பாருங்கள் டிப்பிக்கல் செக்ஷுவல் ரீப்ரட்ஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூசன் ஆஃப் கேமிட்ஸ் இஸ் ஆப்சென்ட் இன் பேக்டீரியா ஹவ ஓவர் ஜீன் ரீகாம்பினேஷன் கேன் அக்கர்ஸ் ஜீன் ரீகாம்பினேஷன் வேணால் நடக்குது பேக்டீரியா பை த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் அது என்னென்னு பார்த்தோம்னா காஞ்சுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்டக்ஷன்

இந்த இயர் எப்போனா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்த மெத்தட் ஆஃப் இது என்னென்னா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் த டோனார் செல் கெட்ஸ் அட்டாச்சு டு தி ரெசிப்பியன் செல் வித் த ஹெல்ப் ஆஃப் பில்லி ஸோ பாக்டீரியாவை நம்ம செல்ஸ் வச்சுரு பார்க்கும்போது பில்லியோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம் இந்த தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் இது ஒரு குரோமோசோம் இது வந்து எஃப் பிளஸ் எஃப் மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது இதில் காஞ்சுகேஷன் ஒரு பேக்டீரியா இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கும் காஞ்சிகேஷன் பில்லி இருக்கும் உள்ள வந்து குரோமோசோம்ஸ் வந்து பிரசென்ட் ஆகிருக்குமா இங்கே இருக்க ஒரு இதில் இருக்கக்கூடிய எஃப் பிளாஸ்மிட் எஃப் பிளஸில் இருக்கக்கூடிய எஃப் பிளாஸ்மீட் வந்து இந்த காஞ்சுகேஷன் பிளி வழியா ட்ரான்ஸ்ஃபர் ஆயி என்னன்னா இங்கே எஃப் பிளஸ்லேருந்து எஃப் மைனஸ்க்கு ரீச் ஆகுது ஸோ திட் இஸ் கால்டஸ் காஞ்சுகேஷன் பிலி பில்லஸ் ஸோ இந்த காஞ்சுகேஷன் சொல்கிறோம் இது எதன் மூலமாக நடக்குதுன்னு இந்த பில்லஸ் வழியாக ரெண்டுக்கும் உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் வந்து

ரெசிபிஎன்ட்னால் எது வாங்கிக்குதோ அதுதான் ரெசிபியன்ட் டோனர்னா கொடுக்குறது ஓகே இந்த ரெசிபியன் கம்ப்ளீட்ஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் பை சிந்தசிஸ் தி ஸ்டாண்ட் தட் கம்ப்ளீட்ஸ் தி ஸ்டாண்ட் அக்யூர்ட் ஃப்ரம் தி டோனர் ஸோ இருந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அதை கம்ப்ளீட் பண்ணிக்குது அதோட ரெண்டு டோனர் புதிய பிளாஸ்மேட் வந்து அதில் ஃபார்ம் ஆகிக்குது ஓகே இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கான்ஜுகேஷன் பில் காஞ்சிகேஷன் பில்லிஸ் இந்த பிளி வழியாக தான் அந்த பிளாஸ்மிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ தட் இஸ் அஸ் காஞ்சுகேஷன் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பிலிஸ் வந்து ஹெல்ப் ஆஃப் தி காஞ்சுகேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் அதாவது செல்வால்ஸ் பற்றி படிக்கும் போதே ஸோ அதுதான் இங்கே நடக்குது காஞ்சிகேஷன் நெக்ஸ்ட் பார்க்குறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இந்த இது என்னென்னா ஒரு டிஎன்ஏ வந்து இன்னொரு செல்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது டூ மார்க்ஸ் கொஸ்டின்னு கேட்டாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஒன் ஃப்ரம் ஒன் பேக்டீரியம் டு அனதர் இஸ் கால்டஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வாட் இஸ் மார்கமேஷனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் ஈஸ் கால்டர் ட்ரான்ஸ்பர்மேஷன் சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு மௌசு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பார்க்கும்போது ஈஸியாக புரியும் இது யார் சொன்னாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பேக்டீரியாலஜிஸ்ட் யாருன்னு ஃப்ரெடிக் கிரிஃப்த் அவர் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை பற்றி சொன்னார் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஒரு மைசை வச்சு ஏன்னா மைஸ் ஒரு எல்லாமே இல்லையே வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ demonstration ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்பர்மேஷன் இன் மைஸ் யூஸிங் எதை யூஸ் பண்ணி எந்த பேக்டீரியத்தை யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா Diplococcus நிமோனியே அந்த பாக்டீரியாவை வச்சு இந்த மைஸில் எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணிணாங்கன்னா கிரிடில் க்ரிஃப்த் பண்ணாரு பண்ணார் ஓகேவா ஸோ இதில் பாருங்க இதில் ரெண்டு strains எடுத்துக்கிறாங்க ஓகே ரெண்டு ஸ்ட்ரெயின்ஸை வச்சு இந்த மைஸுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறாங்க எது viable அதாவது எது எந்த ஸ்மூத் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணும் போது இருக்குதா எந்த ஸ்டாண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வீடு எடுக்கணும்னு ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க அதில் ஒன் ஸ்டாண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஸ்மூத் காலனிஸ் அண்ட் விருலண்ட் இன் நேச்சர் அது வந்து எஸ் டைப்பும் ஸ்மூத்தாக இருக்கும் விருலண்டாக இருக்கும் இன்னொன்று ஆர் ஸ்டெயின் ஆர் டைப் அது வந்து என்னென்னா ரஃப் காலனிஸாக இருக்கும் ஏ விருலண்ட் டைப்பாக இருக்கும் ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு இது படிக்கிறதோட விட இந்த டயக்ராம்ஸ் பார்த்து ஈஸியாக புரிஞ்சிடும் ஒரு மவுஸ் எடுத்துக்கிறாரு ஸோ அந்த மவுஸில் நம்ம டூ ஸ்டெயின்ஸை யூஸ் பண்ணி க்ரில் கிஃப்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா அது என்னென்னா இது வந்து இருக்கும் ஓகே ஸ்மூத் டைப் இதே ஆர்ச் ஏ விருளன் டைப் ஓகே ரஃபுங்காட்டில பாருங்க மேலே வந்து ஒரு மாதிரி தெரியாத ஸ்மூத்னஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மூத் வால்ட் இது வந்து ரஃப் டைப் இது வந்து விருலண்ட் இது வந்து ஏ விருலன்ட் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு டைப் ஆறு டைப் நம்ம என்ன சொல்லிடுறோம் ஸோ ஆர் டைப்புங்கிறது ரஃப் காலனிஸ் அண்ட் ஆர் ஏ விருலன்ட்டுன்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு நல்லா நான் அப்போ வச்சுக்கோங்க ஸ்மூத்து அது வந்து விரூலண்ட் ஆர்னா ரஃப் அது வந்து ஏ ஏவ்ருலன்ட் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் டயக்ராமு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் என்ன ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏவு ஆர் வந்து ஏவ்ருலண்ட் அண்ட் ரஃப் டைப்பை நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த மவுஸ் வந்து உயிரோடு இருக்குது அதே எஸ் டைப்பு எஸ் ஸ்ட்ரெயினை யூஸ் பண் யூஸ் பண்ணால் அது வந்து விரும்லண்ட் அதை யூஸ் பண்ணும்போது மவுஸ் வந்து டெட் ஆகுது இதே ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின் நார்மலாக எஸ் ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணும்போது எலி சித்துருது ஆனால் ஹீட் கில் நல்லா நம்ம அந்த ஸ்ட்ரெயினை வந்து நம்ம ஹீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் கொண்டுட்டோம்னா அது என்ன ஆகுது கொண்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் இது வந்து எலிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது உயிரோடு இருக்குது பட் இப்போ பாருங்கள் இந்த நான் ஃபோர்த் டைப் பாரு ஹார் ஸ்ட்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின் வந்து ரஃப்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி ஏவரலன் டைப் சொன்னோம் அதுவும் ப்ளஸ் ஹீட்கில்டு எஸ்டின் நார்மலாக ஹீட் கில்ட் ஹஸ்ட்ரீன் யூஸ் பண்ணாலும் சாகாது ஆர் ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணாலும் எலி செத்து போகாது அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த எலிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது செத்து போகுது ஏன் செத்து போகுது நார்மலாக செத்துறக்கூடாது தானே தனித்தனியாக போடும்போது சாகலைனா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது அது என்ன ஆகக்கூடாது சாகக்கூடாது ஏன் செத்துச்சு அப்படின்னா என்னாச்சோ அதில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள் தஸ்த் த ஃபினாமினா ஆஃப் சேஞ்சிங் த கேரக்டர் ஆஃப் ஒன் ஸ்டெயின் பை டிரான்ஸ்ஃபரிங் தி டிஎன்ஏ ஆஃப் அனதர் ஸ்ட்ரெயின் இன்டு தி ஃபார்மர் இஸ் கால்ட் ஸ்ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ என்னாச்சு ஒரு ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து அடுத்த ஸ்ட்ரெயினுக்கு என்னாது அது அது போயிடுது ஸோ அதனால தான் அந்த எலி வந்து என்னாச்சு செத்து போச்சு அப்படின் சொல்லி சொல்கிறாங்க புரியுதா ஸோ இப்போ என்னாச்சு அந்த எஸ் ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளோகாக்கஸ் வந்து என்னாச்சு ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போகும்போது அது வந்து கொண்டு செத்து போகுது ஓகேவா ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ நெஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்டக்ஷன் ஸோ ட்ரான்ஸ்டக்ஷன் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா ஜின் ஜிண்டர் அண்ட் லிடர் பக் இந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஸோ இவங்க எந்த ட்ரான்ஸ்டக்ஷன் எந்த பேக்டர் வச்சு சொன்னாங்கன்னா சால்ஃபனு டைஃபி 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 சால்மோனில் டைஃபி மோரம் அப்படிங்கிற பேக்டீரியா வச்சு ஸோ இது வந்து பேஜ் மீடியேட்டட் டிஎன்இ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்டஸ் ட்ரான்ஸ்டர் ஓகே ஸோ இது வந்து பேஜ் மீடியேட்டர் டிஎன்இ ட்ரான்ஸ்ஃபர் தட் இஸ் கால்டஸ் ட்ரான்ஸ்டக்ஷன் சொல்கிறோம் இந்த ட்ரான்ஸ்டக்ஷன் இஸ் டூ டைப்ஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரலைஸ்டு ட்ரான்ஸ்டக்ஷன் செகண்ட் ஒன் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ட்ரான்ஸ்டக்ஷன் ஓகே ஸோ ஜென்ரலைஸ்ட்னால் அந் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து எங்கே வேணால் எந்த பிளான்ட் அதோட அதுக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிக்னால் இந்த இடத்துல இல்லை எங்கே வேணால் போய் அது வந்து ரீக்காமினேட் ஆகிக்கும் ஸோ தட் இஸ் கால் ஜென்ரலைஸ்ட் ட்ரான்ஸ்டக்ஷன் ஸ்பெஷலைஸ்ட்னா பர்டிகுலராக ஸ்பெஷல் யூஆர் ஸ்பெஷல் டு மீ அப்படின்னு என்னது நீ எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரலைஸ்டு ட்ரான்ஸ்ட்ஷனா தி எபிலிட்டி ஆஃப் பேக்டீரியோ பேர்ஸ் டு கேரி

ஸோ டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ ஒரு பேக்டீரியல் க்ரொமோசோம்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு பேஜ் பேக்டரி பேஜ் வந்து உள்ளே வருது ஸோ உங்கள் பாருங்க பேஜ் டிஎன்இ இப்போ பேஜ் டிஎன்இ வரும்போது இது ரெண்ட ஒன்று வந்து ஒன்று ஒரு டயக்ராம் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரலைஸ்டு ட்ரான்ஸ்ட்ஷனுக்கும் இன்னொன்று ஸ்பெஷலைஸ்டு ட்ரான்ஸ்ட்ஷனுக்கும் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இது விரில்லன்ட் பேஜ் ஸோ இது வந்து ஏதோ எனி பிளான் எனியோட அந்த டிஎன்ஏ ரீ டிஎன்இலாம் ரீச் ஆகுது தட் இஸ் கால்ட் ஜென்ரலைஸ்ட் ட்ரான்ஸ்டக்ஷனுங்கிறோம் இது ஸ்பெசிஃபிக் சைட்டு அந்த டோனாரில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துக்கு தான் அது போகணும்னு சொல்லி அது ஸ்பெசிஃபிக்காக உட்காந்துருக்கு ஸோ தட் இஸ் கால்டு ஸ்பெஷலைஸ்டு ட்ரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஆர் கிளியர் அபவுட் இட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ அப்போ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் நம்ம மூணு டைப் பார்த்தோம் காஞ்சுகேஷன் காஞ்சுகேஷன் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரான்ஸ்டக்ஷன் ஓகே காஞ்சுகேஷன்கிறது அந்த பில்லர்ஸ் மூலமாக நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன அந்த டிஎன்ஏ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் பேக்டீரியம் டு அனதர் அண்ட் ட்ரான்ஸுடக்ஷங்கிறது டூ டைப் ஜென்ரலைஸ்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு பேக்டீரியம் sorry சாரி ரீப்ரொடக்ஷன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரிமூவ் ஒன் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்டீரியா ஸோ இத் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அண்ட் டூ மார்க் as வெல்எஸ் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் ஆஸ்கிங் தி ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பேக்டீரியாவிலே நம்மளுக்கு நல்லா தெரியும் பெனிஃபிஷியலும் இருக்கும் அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லும் இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்த்தரெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹார்ம்ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஸோ இந்த இங்கே வந்து ஒரு நிறைய கொடுத்துருப்பாங்க நீங்கள் அவ்வளோலாம் எழுத வேண்டாம் ஸோ ஆயில் ஃபர்டிலிட்டின்னா யூ கேன் ரைட் எனி டூ டைப்ஸ் ஆஃப் பேக்டீரியம் அண்ட் தட் ஆல்சோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் இஃப் யூ ஆஸ்கிங் த ஃபைமார் கொஸ்டின் யூ கேன் ரைட் எனி சிக்ஸ் ஆர் செவன் பாயிண்ட்ஸ் இஸ் என் அஃப் ஃபார் இட் ஓகே ஸோ அப்போது பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தா சாயில் ஃபெர்டிலிட்டி சாயில் ஃபர்ட்டிலிட்டி ஃபஸ்ட்டு அமோனிஃபிகேஷன் அப்படிங்குறது பேசிலெஸ் ரமோசஸ் பேசிலெஸ் மைக்வைட்டஸ் அதே மாதிரி இது எதுக்குன்னா கன்வர்ட் த காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இன் தி டெட் பாடிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்ட்டு அமோனியா விச் இஸ் லேட்டர் கன்வெர்டட் இன்ட்டு அமோனியம் சால்ஸ் ஸோ என்னது அமோனியாவை அமோனியா அமோனியம் சால்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது ஸோ உங்களுக்கு எது செயற்கை படிச்சுக்கோங்க நைட்ரிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க நைட்ரிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும் நைட்ரோ பேக்டர் நைட்ரோசோமோனாஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆசிடோ பேக்டர் கிளஸ்டடியம் ரைஸோபியம் ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ங்கிறது என்னது கன்வெர்ட்டிங் தான் அட்மாஸ்ஃபிரிக் நைட்ரஜன் இன்ட்டு ஆர்கானிக் நைட்ரஜன் அதாவது அட்மாஸ்பியரில் நிறைய நைட்ரஜன் இருக்கும் அது அப்படியே டேரக்டாக பிளான்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஸோ அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா டு ஹெல்ப் தி ஃபிக்ஸ் தி அட்மாஸ்பிக் நைட்ரஜன் டு யூட்டிலைஸ் தி ஆர்கானிக் நைட்ரஜன் ஓகே ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸோ த நைட்ரஜோ மோனாஸ் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பேக்டீரியா இன்க்ரீஸ் தி சாயில் ஃபெர்டிலிட்டி ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பிறகு ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிற வாழ்க்கையே நமக்கு கேள்விப்படாமல் இருந்ததே இல்லை ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாரு ஸ்டெப்டோமைசின் ஆரியோமைசின் குளோரோமைசின் அடுத்து பேக் பேக்டீரியாசின் பாலிமைசின் ஸோ தீஸ் ஆர் த யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எஃப் எனி ஒன் யூ கேன் ரைட் ஸோ பேக்டீரியாஸின்னா பேசிலெஸ் லைக் எனி ஃபோமேஸ்னு சொல்கிறோம் இட் ஈஸ் யூஸ்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட் சிவிலிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் டைஃபாய்டு ஃபீவர் அது வந்து ஸ்டெப்டோமைசிஸ் வெண்டிசில்லைங்கிறது இட்கியூர் டைஃபாய்டு ஃபீவர்க்கு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ட்யூபர் க்ளோசிஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதை படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸஸ் ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கு நல்லாவே மோஸ்ட்டாக காமனாக தெரிஞ்சது என்னது லாக்டிக் ஆசிட் ஸோ லேக்டோபேசிலஸ் லாக்டிஸ் அப்படிங்கிறது கன்வெர்ட் மில்க் இன்ட்டு லேக்டிக் அதாவது பாலை தயிராக மாற்றுறதுக்கு அதே மாதிரிங்க இங்கே பாருங்கள் பட்டரு சீஸு கேர்டு யோகாட் ஸோ இங்கே ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் லேக்டோபேசில ஸ்பீசஸ் இஸ் தட் ஸோ நெக்ஸ்ட் வினிகர் அசிட்டிக் ஆசிட் நம்ம தயாரிக்கிறதுக்கு அசிட்டோ பேக்டீரியா அசிட்டி அப்படிங்கிற பேக்டீரியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இது வந்து ஆக்சிஜஸ்து எத்திலாள்கால் அப்புறம் இந்திய மொலாசஸ் ஃப்ரம் த ஃபோமோட்டேஷன் டு வினிகர் வினிகருங்கிறத நம்ம அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறோம் ஸோ வினிகர் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்மேடு நீங்கள் வந்து பட்டர் தயாரி ஹோம்மேடு நீங்கள் வந்து பட்டர் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் வினிகர் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஊருகா தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி விட்டமின்ஸு அப்புறம் விட்டமின்ஸ் கெசர்சிய கோலை இந்த மாதிரி அதுக்கப்புறம் க்யூ கியூரிங் டீ அண்ட் டொபேக்கோ டொபேக்கோக்கு நம்ம இது பண்ண இந்த ஃபிளவர் அந்த ஸ்பெஷல் ஃப்ளவர் அண்ட் அரோமா டீக்கு டொபேக்கோ கொடுக்குறது ஃபோர்மன்டேஷன் டைமில் கொடுக்கறதுக்கு மைக்ரோ கிராக்கஸ் கேண்டிடா பேஸ்லெஸ் மெகா இந்த மாதிரி so மெனி ஆஃப் வெரைட்டிஸ் ஆர் யூஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரியல் யூசஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட் one சாயில் fertility antibiotics and இண்டஸ்ட்ரியல் யூசஸ் யூ கேன் ரைட் டூ டூ ஒன் each ஒன் ஓகே okay. நெக்ஸ்ட்டு ரிமூவ் ஆன் ஹார்ம்ஃபுல் ஃபஸ்ட்டு பார்த்தது பெனிஃபிஷியல் பாக்டீரியா நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் ஸோ என்னென்ன வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு நோய் தர தராது கூடியது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேக்டீரியாவில் பார்த்தோன்னா பிளான் டிசீஸ் காஸ்ட் பை பேக்டீரியா ஃபஸ்ட்டு பிளான்ட் டிசீஸ் அடுத்து அனிமல் டிசீஸ் அடுத்து ஹியூமன் டிசீஸ் ஸோ எல்லாத்துக்குமே பேக்டீரியாவில் டிசீஸ் வரது நம்மளுக்கு மட்டுந்தான் வரது கிடையாது ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சது நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா சிட்ரஸ் பார்த்துருப்பீங்க எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தில் அதோட நேம் ஆஃப் த டிசீஸ் பேர் சிட்ரஸ் ஸ்கேன் அந்த லீஃப் அந்த காயிலெல்லாம் பார்த்தா மேலே டாட் டாட்டாக இருக்கும் ஸோ அது வந்து பேக்டீரியனால் வருது அதுக்கு பேர் சிட்ரஸ் ஸ்கேன் சொல்கிறோம் ஸோ அது சாந்தோமோனஸ் சிட்ரி அப்படிங்கிற அந்த பேக்டீரியாஸ்னால வருது ஓகேவா அதே மாதிரி பொட்டேட்டோ அது வந்து ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ரிங் டாட் சொல்லுவோம் இது வந்து ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்கேபிலிஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதோ அதே மாதிரி ரைஸ்ஸு இது வந்து பேக்டீரியல் பிளைடு சாந்தோமோனஸ் ஒரைசே ரைஸோட சயின்டிஃபிக் நேம் ஸோ அந்த அதனால அது அந்தோட நேம் வச்சுருக்காங்க சாந்தோமோனஸ் ஒரைசே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அனிமல் டிசீஸ் அனிமல் டிசீஸ் பாருங்கள் சீப்புக்கும் கேட்டில் ஸோ ஆடு மாடுகளுக்கு எப்படி வருது சீப்புக்கு வந்து ஆந்த்ராக்ஸ் ஸோ இது பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் சாரி பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் வருது அடுத்து கேட்டில் ஸோ கேட்டிலில் பொவைன் டியூபர் க்ளோசிஸ் ப்ரூசலஸ் அடுத்து பிளாக் பிளாக் லெக் ஸோ இந்த மாதிரி நிறையா வருது அதுக்கு பார்த்துங்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க நேம் ஆஃப் தி பேத்தோஜன் ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் பீயிங்கு ஐயோ ஹியூமன் பீயிங் சொல்லவே தேவையில்ல மேம் அவ்வளோ இருக்குன்னு நான் சொன்னேன் ஐஆர் ஸோ அது என்னென்னு பாருங்கள் டைஃபாய்டு டியூபர் க்ளோசிஸ் ஸோ நிறையா இருக்குது ஃபஸ்ட் வந்து டைஃபாய்டு நம்மளுக்கு தெரிஞ்சது சொல்கிற காலரா டைஃபாய்ட் டியூபர் க்ளோசிஸ் லெப்ரஸி நிமோனியாஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகே க்ளோ காலரா வந்து விப்ரியோ காலரே டைஃபைட் சால்மினா டைஃபி டியூபர் க்ளோசிஸ் மைக்கோபாக்டன் டியூபர் க்ளோசிஸ் ஸோ வை ஸோ இதெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ்னால வரக்கூடிய சாரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரக்கூடிய பேக்டீரியல் டிசீஸ் ஓகேவா ஸோ நீங்கள் பாருங்கள் நான் சொன்னேன்ல லெமனில் பார்த்தா இந்த மாதிரி கேன்சர் வந்திருக்கு உருளைக்கிழங்கில் பார்த்தா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்கேப் நோய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஒரு டிடி மட்டும் பார்த்துக்கலாம் ஒன் மார்க் கொஸ்டின் பேக்டீரியா ஃபார்ம்ஸ் பயோஃபிலிம்ஸ் அண்ட் லீட்ஸ் டு டென்டல் கேரிஸ் அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் Ralstonia synthesis PHP, பாலிஹைட்ராக்சில் பியூட்ரேட் ஏ மைக்ரோபியல் பிளாஸ்டிக் விச் இஸ் பயோடீக்ரேப்டபுள் ஸோ இதெல்லாம் வந்து tract infections இன்ஃபெக்ஷன்ஸ்கெல்லாம் இந்த in bacteria வச்சு பயோஃபிலிம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் இந்த பிஹெச்பி அதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேஸ்டோனியா அப்படிங்கிறது பி அது வந்து ஒரு மைக்ரோபியல் பிளாஸ்டிக் அண்ட் விச் இஸ் பயோடிகிரேடபுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அர்ப்பிங் பேக்டீரியா பற்றி பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானு மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ